நம்ம சைடில் வந்து லிண்டல் சன்சைடு லாப்ட் சென்டிங் போயிட்டுருக்கு. நம்ம துரு லிண்டல் போட்டுட்ருக்கோம் ஃபுல்லாகவே பார்த்திங்களா. லிண்டல் சென்டிங் அடிக்கிறாங்களே சன்னலுக்கு, சன்னல் ஓப்பன்லி அடிக்கும்போது ஒரு ஒரு சென்டிங் என்ன பண்ணிடுறாங்க, இந்த அவுட்ருக்கும் இந்த அவுட்ருக்கும் மட்டும் சப்போர்ட் கொடு, சென்டரில் அந்த சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது கொடுக்காம விட்டுறாங்க. அது மாதிரி கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அது மாதிரி கொடுக்காமல் இருந்தோம்னா நான் நம்ம இப்படி இந்த அவுட்டு இந்த அவுட்டு கொடுத்துருந்தோம்னா சென்டரில் வந்து பெண்டாயிரு விண்டோ, அப்புறம் வந்து விண்டோ வைக்கும்போது இந்த இந்த மட்டத்துக்கு நம்ம பிரச்சனை மாதிரி இருக்கு, அதை உடச்சிருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த சப்போர்ட்டு கரெக்டாக கொடுத்துடணும். சென்டிங் அடிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா எப்போதுமே பிரிக்கோருக்கு முடிஞ்ச ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து தான் சென்ட் சென்டிங் அடிக்கணும். இப்போ உடனே நம்ம இன்றைக்கி பிரிக்கோர் பண்ணிவிட்டு நாளைக்கு சென்டிங் அடித்தோம்னா அந்த ஆணி அடிக்கும் போது அந்த வால் ஷேக்கிங் ஆகி கிராக் விழுவ வைக்கும். நல்லா எப்படியும் எப்போதுமே வால் அடிச்சு வால் எழுதி ரெண்டு நாள் மூணு நாள் அதுகளுக்கு க்யூரிங் டைம் கொடுத்துட்டு தான் நம்ம அடுத்த சென்டிங் ஆரம்பிக்கணும். நம்ம சென்டிங் உடனே ஆரம்பித்தோம்னா அந்த ஆணி அவங்க சென்டிங் அடிக்கும்போது இதுமாரி ஆணி அடிக்கும்போதும் சைடில் வால் அடிப்பாங்க. சைடில் அடிக்கும்போது நமக்கு வந்து அந்த பிணைப்பு இருக்காது, பிரிக்கு வந்து ஷேக்கிங்கனால பீச்சில் கிராக் வரும். அதனால் எப்போதுமே நம்ம சென்டிங் அடிக்கிறது, அதாவது மெட்டீரியல் எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் அந்த க்யூரிங் டைமும் கொடுத்துட்டு நம்ம பண்ணால் ஒர்க்கு நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக விசிட்டு அதோட வேலையை கரெக்டாக செய்யும். அதனால் எப்போதுமே நம்ம பிரிக் ஒர்க்கு முடிஞ்ச ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு லிண்டல் ஸ்டார்ட் பண்ணணும். சன்சைடு அடிச்சிருக்காங்கள அதில் என்னென்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்கிறேன். சன்சைடு வந்து மேக்ஸிமம் இந்த லென்த்து வந்து அகலம் வந்து ரெண்டு அடி தான் வைக்கணும். மினிமம் ஒன்றரை அடி ஒரு அடி வச்சோம்னா நம்ம தண்ணி மழை பெய்யும் தண்ணி உள்ளே வந்துடும். மினிமம் மேக்ஸிமம் ரெண்டு அடியாச்சும் வச்சா கரெக்டபுளாக இருக்கும். அது மாதிரி விண்டோ சைஸ் இந்த லென்த் இருக்குல்ல, இந்த லென்த்து வந்து விண்டோ சைஸ் நாலு அடினா நம்ம அதோட ஒரு அடி இங்கிட்ட அரை அடி இல்லை முக்கால் அடி முக்கால் அடி சேர்த்து வைக்கணும். அப்படி விண்டோ சைஸ்க்கே வைத்தோம்னா நம்ம சைடில் உள்ள தண்ணி வந்து உள்ளே வந்து மழை பெய்யும் உள்ளே வந்ததுனால கொஞ்சம் இப்போ விண்டோ சைஸ் நாலு அடினா இதை ஒரு முக்கால் அடி அங்கிட்ட ஒரு முக்கால் அடி இங்கிட்ட ஒரு முக்கால் அடி சேர்த்து அஞ்சரை அடி அது மாதிரி இந்த அகலம் வச்சுக்கணும். இது ரெண்டு அடி வச்சுக்கணும். அது மாதிரி ராடு வந்து நம்ம இதுக்கு என்ன கொடுத்துருக்கோமா, மெயின் ராடு வந்து டென் எம்மும் டிஸ்ட்ரிபியூஷன் எயிட் எம்மும் கொடுத்துருக்கோம். துப்பாக்கி ராடுன்னு சொல்லுவாங்கள்ல லிண்டல் பீமில் வந்து கனெக்ட் பண்ணி அந்த ராடு போயிருக்கு. ஆறு இஞ்சி பேசிங்களை அந்த ராடு கொடுத்துருக்காங்க. ஒரு ஒருத்தங்க இது காங்கிட்டு போடும்போது என்ன பண்ணுவாங்க, தொட்டி மாதிரி செஞ்சு விட்ருவாங்க. தொட்டி மாதிரி செய்யக்கூடாது, அது தொட்டி மாதிரி செஞ்சு பைப் ஒன்று வச்சுட்றாங்க. அது மாதிரி வச்சா அது தண்ணி அடைச்சிக்கும். அதனால் அது மாதிரிலாம் நம்ம பிளெயினாகவே ஒரு ஸ்லோப்பாக பிளெயினாகவே வச்சு விடலாம். அது டிசைன் எது பண்ணணும் அது பீச்சில் பண்ணி பேசிக்கலி பேசிக்கலி இது வந்து ரெண்டு அடி அஞ்சு அடியை வச்சுட்டு நார்மலாக வச்சாவே ஓகே சன் சைடு. அது மாதிரி ஃப்ரெண்டு வந்து எலிவேஷன் வர இடத்துலாம் ரூஃப் வளர்ந்து வருதுன்னா அந்த இடத்துல சன்சைடு வேணுமா தேவையான எலிவேஷனை பொறுத்து சன்சைடு மாறிக்கும். கம்பி கட்டிக்கிட்டு இருக்காங்க, பீம்லேருந்து துப்பாக்கி ராடு கட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டல் பீம்லேருந்து. துப்பாக்கி ராடு எப்போதுமே பீமுக்குள்ளே வந்து அப்படியே உள்ளேருந்து வெளியில் போகணும். இந்த மாதிரி பேருக்கு பாருங்கள் சன்சைடில் எப்போதுமே ராடு கட்டும் போது மெயின் ராடு மேலேயும் டிஸ்ட்ரிபியூட் ராடு கீழேயும் போடுவோம். ஏன்னா கேண்டில் ஒரு பீமில் வந்து டென்ஷன் வந்து மேலே தான் இருக்கனால மெயின் ராடு மேலேயும் டிஸ்ட்ரிபியூட் ராடு கீழேயும் போட்டிருப்போம். சன்சைடு இது மாதிரி டபுள் சைடு சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம பாட்டமில் மெயின் ராடு கொடுப்போம். இது மாதிரி கேண்டில் வரும்போது மெயின் ராடு மேலேயும் டிஸ்ட்ரிபியூட் ராடு கீழேயும் கொடுப்போம். ஏன்னா டென்ஷன் எங்கே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ராடு கொடுக்கணும். இது மாதிரி சன்சைடு அடிச்சிருக்கும் போது காய்ஞ்சி தூக்கி வச்சுருப்பாங்க, ஏன்னா அஞ்சு தூக்கி வச்சிருப்போம். காங்கிட்டு போடும்போது கொஞ்சம் டவுன் ஆகுனால அதை தூக்கி வச்சுருப்போம். நம்ம வந்து மெயின் டாடு வந்து டென் எம்மும் டிஸ்ட்ரிபியூஷன் எயிட்டும் போட்டிருக்கோம். நம்ம சன்ஷைனில் எப்போ போடும்போதும் மெயின் டாடு மேலேயும் டிஸ்ட்ரிபியூட் கீழே கொடுக்கணும். நம்ம டென்ஷனு பொறுத்து ராடு ப்ரிசன் பண்ணணும். அது மாதிரி இது மாதிரி லாப்ட் அடிக்கும்போது அதே மாதிரி மெயின் டாடு மேலேயும் டிஸ்ட்ரிபியூஷன் கீழேயும் கொடுத்துருப்போம். நம்ம டென்ஷன் எங்கே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஸ்டீலு ப்ரைஸ் பண்ணணும். டபுள் சைடு சப்போர்ட் இருந்தால் நம்ம மெயின் ராடு வந்து கீழேயும் டிஸ்ட்ரிபியூஷன் மேலேயும் கொடுக்கலாம். இது மாதிரி கேண்டீனில் வர இடத்துல வந்து மெயின் ராடு மேலேயும் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே தான் கொடுக்குறோம். லிண்டல்
சென்டிங் அடிச்சு கம்பி கட்டிட்டு வந்து காங்கிரீட் போட போகிறோம். காங்கிரீட் போடும்போது என்னென்ன பார்க்கணும்னா, கவர் பிளாக் கீழே வச்சுருக்காங்களா, கவர் பிளாக் வச்சுருக்காங்களான்னு பார்க்கணும். கவர் பிளாக்கு அது மாதிரி இந்த சைடு பலகை போர்டு அடிச்சிருக்காங்கல்ல, அது இந்த சைடில் வச்சுருக்காங்க, ரன்னர் பீஸ் அடிச்சிருக்காங்க. கேஜுன்னு சொல்லுவாங்க, 9 இன்ச்சுக்கு ஒரு கேஜ் வைப்பாங்க. இந்த கேஜ் வந்தால் வைக்காமல் இருந்தோம்னா சப்போர்ட் பிரிஞ்சுக்கும், அதனால் கேஜ் அடித்து ஒர்க் பண்ணணும்.